என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சி வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி, கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் தினந்தோறும் ஈவினிங் பிரார்த்தனை நடைபெற்று இருக்கிறது. ஏராளமானவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் அப்பா நிறைவேற்றி தருவார் சாயாராம். இந்த மிக்ஸாம் புயலால் சென்னை மாநகரில் பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, பல சேதங்களை மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு கூட சில பேரால் முடியல. நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலிருந்து அவர்களுக்கு, அதாவது பெரிய சேதம், அதிலிருந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யணும்னு முடிவெடுத்தோம். அப்பா ஆசீர்வாதத்தோடு அந்த உதவியை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏன்னா நாம் முடிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கு, நம்ம பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 1000 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு உணவு கிஃப்ட் செய்யறதுக்கான பரிசு, அரிசி 5 கிலோ அரிசி, அதுக்கப்புறம் சில பொருள்கள், எண்ணெய், கடுகு, தேவை, இது ஒரு கேரி பேக் முழுவதும், இந்த கேரி பேக் முழுவதும் அந்த மளிகை சாமான் பொருள்கள், இது எல்லாமே செஞ்சு முதல் கட்டமாக 25 பேருக்கும் அடுத்த கட்டமாக ஒரு 25 பேரும் மொத்தம் 50 பேருக்கு செய்யலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கே மொத்தமாக வாங்கி வைக்க முடியாது. நம்ம பிரார்த்தனை மையத்தில் இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. 25 முதல் கட்டம் வந்துருச்சு, அடுத்தது ஒரு 25 வரும், அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கடந்த முறையெல்லாம் உடனே உடனே அந்த மழை வெள்ளத்தில் பண்ணோம். இந்த முறை நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணதுக்கு காரணம், நம்ம பிரார்த்தனை மையம் ஃபுல்லாகவே தண்ணி, நாமளே பெரிய சேதத்தில் இருந்தோம். அதுலேருந்து மீண்டு வரதான் கிட்டத்தட்ட எனக்கு 3 நாள் ஆச்சு. சுத்தம் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த பொருளும் இங்கே வந்து இறங்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல், அதனால தான் நான் அதை நிறுத்தி வச்சுருந்தேன். அப்பா ஆசீர்வாதத்தோடு இந்த முறை ஸ்ரீராமருக்கு இலங்கைக்கு பாலம் அமைக்க போது அணில் எப்படி சிறு உதவி செய்ததோ, அதைவிட ஒரு சிறிய உதவியை அப்பா நம்ம மூலமாக செய்ய வச்சுருக்கிறார். இதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்ய வச்சுருக்கிறாரு. அப்பாவுக்கு கூடான கூடிய நன்றி. இன்னும் நிறையா உதவிகள் செய்யணும். அப்பா அதற்கு எனக்கு வழி காட்டுவான்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த பதிவை நான் சொல்லி கொள்ள வருவேன். ஏன்னா இது நிறைய பேர் பார்க்குற பதிவு, அதனால் இதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் சாயராம். கூடான கூடிய நன்றி. வாருங்கள், அப்பாவுக்கும் நன்றி சொல்லலாம். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. ஓம் சாயராம். சாயராம் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் பிரார்த்தனை மையத்தில் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய நம்ம சாயப்பா எனக்கு வழிகாட்டுன்னு சொன்னோம். கண்டிப்பாக அப்பா மிகப்பெரிய அதிசயம். நான் சொன்னோன்னு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த பொருள்கள்லாம் வாங்கி வச்சாச்சு, அவங்கள நாம் தேடி போய் கொடுக்கலாம். அப்பா ஆசீர்வாதத்தோடு நம்மளால் முடிஞ்ச சிறு உதவி இது தான், 5 கிலோ அரிசி, மற்றது மளிகை சாமான், அது ஒரு பாக்கெட்டு, இது தான் நம்ம வாங்கி வச்சிட்டோம். இப்போ முதல் கட்டமாக இப்போ 25 பேருக்கு, அடுத்த கட்டமாக இன்னொரு 25 பேருக்கு நாம் கொடுக்க தயாராகிட்டோம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்பா தான் இதுக்கு வழி செஞ்சார். கண்டிப்பாக இந்த பெரிய உதவியை அப்பா தான் செய்ய எனக்கு வழி காமிச்சார். அப்பாவுக்கு நன்றி.